بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், இமாம்கள், மூமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால், இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு இந்த இரவின் அரைவாசி பகுதியை நின்று வணங்கிய நன்மைகளை பெற்றவர்களாக அமர்ந்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் பிரகாரம் சுபஹு தொழுகையையும் ஜமாஅத்தோடு தொழுதால் இந்த இரவின் முழு பகுதியையும் நின்று வணங்கிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தியை சொல்லியவனாக வளர்ந்து வரும் பிதஅத்துக்களால் இழந்து போகும் சுன்னத்துக்கள் என்ற ஒரு அழகிய தலைப்பிலே மிக முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கத்தை பெற்றிருக்கின்றார்களோ, அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையிலே தமது மார்க்க காரியங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ, இவர்கள் அத்தனை பேருக்கும் பிதஅத்துடைய விளக்கம் இருக்கிறது, சுன்னாவுடைய விளக்கம் இருக்கிறது. அப்ப ஏன் இந்த தலைப்பு பேசப்பட வேண்டும் என்று சொன்னால், சில நேரம் எங்களுக்கு சில செய்திகள் தெரிந்திருந்தாலும் கூட சிலருக்கு உணர்த்த வேண்டிய தேவைகள் இருக்கிறது. எங்கட குடும்பங்களில் நிறைய பேர் எடுத்துக்கொண்டால், நாங்கள் பழகுகின்ற நண்பர்களை எடுத்துக்கொண்டால், நாங்க சுன்னத்தை நபி வழியை செய்யக்கூடியவர்களாக இருப்போம், அவர்கள் நபி வழிக்கு மாற்றமாக பிதஅத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், ஆரம்ப காலமெல்லாம்
பிதுகத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள், பிதுகத்துக்கு எதிராக போராடியவர்கள், சுன்னாவுக்காக தியாகம் செய்தவர்கள், நபி வழி அது என் வழியாக, எனது வீட்டுடைய வழியாக, என்னுடைய ஊருடைய வழியாக, எனது பள்ளிவாசலுடைய வழியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், இன்றைக்கு பிதுஅத் என்று சொன்னால் அது அவங்க செய்யற மாதிரி செய்யட்டும், நாங்க சுன்னத்தை செய்யற மாதிரி செஞ்சு கொண்டு போவோம் என்ற ஓர் அடிப்படை இன்று உருவாகி இருக்கிறதோ என்று சந்தேகப்படுகின்ற அளவுக்கு இன்று நிலைமை ஆகியிருக்கிறது. குர்ஆன் சுன்னா பள்ளிவாசல்களில் என்ன நிலை இருக்கிறது என்று சொன்னால், கொள்கை தலைப்புகள் பேசப்படுவது குறைவாக இருக்கிறது. மிம்பர்ல தலைப்பு கொடுக்கிற நேரம் கூட என்ன சொல்லிக் கொடுப்பார்கள் என்றால், கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பொதுவான ஆக்களும் வராங்க, கொள்கைக்கு வெளியே உள்ளவர்களும் வருகின்றார்கள், சுன்னத்தை விளங்காதவர்களும் வருகிறார்கள், நபி வழி தெரியாதவர்களும் வருகின்றார்கள், அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க என்று சொல்லுவார்கள். பொதுவான தலைப்புகளை பேசுங்க, திக்ரை பத்தி பேசுங்க, உறவு முறைகளை பற்றி பேசுங்க, நபியை நேசிப்போம் என்று பேசுங்க, கொள்கைகள்லாம் வானாம், இப்ப கொள்கை வளர்ந்துதானே இருக்குது என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு பள்ளி வந்து விட்டது, குர்ஆன் சுன்னாவை சுதந்திரமாக பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது, பள்ளி வாசலுக்கு மக்கள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் சுன்னா எது பித்ஆ எது என்ற தெளிவு கொடுக்காமல் இருந்தால் இன்னும் நிறைய பேர் வருவார்கள், ஆட்களை நாங்கள் என்ன செய்யலாம், சேர்த்துக் கொள்ளலாம், சந்தாக்களை அதிகப்படுத்திக் கொள்ளலாம், இப்படியான ஒரு யோசனையிலே சில பள்ளிவாசல்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் பார்க்கிறோம். அன்பந்த சகோதரர்களே, நாங்கள் ஆரம்பத்தில் இந்த இலங்கையிலே தூய நபி வழியை போதிப்பதற்காக வேண்டி, சுன்னாவை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி ஆரம்பகால அழைப்பாளர்கள், ஆரம்பகால உலமாக்கள் எத்தனை துன்பப்பட்டார்கள், எத்தனை தியாகம் செய்தார்கள். உலமாக்கள் மாத்திரம் கிடையாது, சாதாரணமாக உள்ள குர்ஆன் சுன்னாவை விளங்கியவர்கள் கூட எத்தனை போராட்டங்களை நிகழ்த்தினார்கள். எதற்காக? நபி வழியை பின்பற்ற வேண்டும், புது வழியை பின்பற்ற கூடாது என்பதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எப்படி தொழுகை இருந்தது, எப்படி நோன்பு இருந்தது, எப்படி ஜகாத் இருந்தது, எப்படி அமல்கள் அமைந்தது, அதுபோல இன்றும் அமல்கள் அமைய வேண்டும், மாறக்கூடாது, மாற்றக்கூடாது, மாறியவைகளை நாங்கள் திரும்பவும் சுன்னாவுக்கு மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு படாத பாடுபட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற இளைஞர் சமூகத்திலே, தற்போதுள்ள சூழ்நிலையிலே என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப எல்லாம் சரி, இப்ப எல்லாம் சரி, எல்லாம் வளர்ந்து விட்டது, குர்ஆன் சுன்னா வளர்ந்து விட்டது, நாங்க இப்ப திரும்ப வந்து பித்அத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நபி வழியை போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று நினைக்கின்றவர்களும், நபி வழியை பேசினால், ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைகளை பேசினால் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்பதற்காக வேண்டி மௌனித்து போகின்றவர்களும் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சில பேர் நினைக்கிறாங்க நபி வழியை பேசினா பிரச்சனை வரும். சுபஹானல்லாஹ், ஆரம்ப கால தாய்மார்கள், ஆரம்ப கால தியாகிகள், ஆரம்ப கால கொள்கைவாதிகள் நபி வழியை பேசாமல் இருந்தால், பிரச்சாரம் செய்யாமல் இருந்தால் எங்களுக்கு நபி வழி கிடைச்சிக்குமா? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த முன்னுரையோடு பிதுஅத்து இன்றும் எங்கள் ஊர்களிலே, நாங்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே உள்ள பள்ளிவாசல்களில்,
நடந்து கொண்டிருக்கிறது என்றால் எங்களுடைய உலமாக்களினால் ஆலிம்களினால் பிதுஅத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் முதலாவது என்ன காரணம் என்று புரிய வேண்டும். என்ன காரணம்? நாங்கள் சில படிச்சு வச்சுக்கிறோம் தானே, இவைகளெல்லாம் பிதுஅத்துகள், நபி வழியில் இல்லாதவைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராதவைகள். நாங்க சில பள்ளிவாசல்களுக்குள் நுழைந்தால் அங்கே பிதுஅத்துகள் தாராளமாகவும் ஏராளமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம்? முதலாவது காரணம், மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்லலா, அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை காட்டுகிறானோ அவரை வழிகெடுக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. வமை யுதுலில் ஃபலா ஹாதியலா, யாரை அல்லாஹு தஆலா வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவனும் யாரும் கிடையாது. ஹம்து ஸலவாத்துல இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். யாருக்கு நேர்வழி கொடுக்கிறது, யாருக்கு நேர்வழி இல்லை என்பதை தீர்மானிக்கின்றவன் அல்லாஹ். அதனால நாங்கள் ஒவ்வொரு துஆவிலையும் அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடம் நேர்வழியை கேட்கிறேன், நேர்வழி, நாங்கள் நேர்வழியை கேட்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இது முதலாவது விஷயம். ரெண்டாவது என்னவென்று சொன்னால், சில பேர்கிட்ட சில சிந்தனைகள் இருக்கிறது. எப்படி என்றால், நாங்கள் எல்லோருமே பாவங்களை பாவமாக பார்க்கிறோம். கொலை என்பது பாவம், களவெடுப்பது பாவம், விபச்சாரம் செய்வது பாவம், திருடுவது பாவம், இப்படி பாவங்களை நாங்கள் பாவமாக கருதுகிறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த முரண்பாடும் இல்லை. யாருமே விபச்சாரம் ஹலால்னு சொல்றது கிடையாது, யாருமே கொலை செய்யறது ஹலால், களவெடுக்கிறது ஹலால் என்று சொல்வது கிடையாது, அது கூடும் என்று சொல்வது கிடையாது, அதுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. ஆனால் மார்க்க விஷயத்தில் பிதுஅத் என்றால் என்ன என்று சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் பரவாயில்லை, என்னென்னாலும் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்றான் தானே, என்னென்னாலும் ஒரு அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்றான் தானே, பரவாயில்லை, தொழாதவன் இருக்கிறான், தொழுகையே இல்லாதவன், இவன் பிதுஅத்தோடு சரி தொழுகிறானே என்ற பார்வையில் பார்க்கின்றவர்கள் இருக்க, அதனால வாய மூடி மௌனமாக, நீ நபி வழியில செஞ்சாலும் சரி, நீ நபி வழிக்கு மாற்றமா செஞ்சாலும் சரி என்று விடக்கூடிய மனோநிலை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இதே சிந்தனையில் இருந்த சில சஹாபாக்கள் இருந்தார்கள். என்ன சிந்தனை என்றால், ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததை மட்டும்தான் நாங்கள் செய்யணும் என்று கிடையாது, ரசூலுல்லாஹ் காட்டி தராமலேயே எங்களுடைய உள்ளத்துக்கு எது நன்மையான காரியம், எது நல்ல காரியம் என்று படுகிறதோ அவற்றை செய்யலாம் என்ற சிந்தனையில் இருந்த சில சஹாபாக்கள் இருந்தார்கள். என்ன செய்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய் விசாரணை செய்தார்கள், ரசூலுல்லாஹ் என்ன இபாதத்துகளை செய்வார்கள். அப்ப அங்க மனைவிமார்கள் இருந்தாங்க, திரைக்கு பின்னால் இருந்து பதில் சொன்னார்கள். அவங்க சொன்ன அத்தனை பதிலையும் வைத்து போன சஹாபாக்கள் 10க்கு குறைவானவர்கள் அவங்க என்ன பார்த்தாங்கன்னு சொன்னால், கஅன்னஹும் தகாலுஹா, இதுதான் பிரச்சனை. கஅன்னஹும் தகாலுஹா, ரசூலுல்லாஹ் என்னென்ன இபாதத் செஞ்சாங்கன்னு பார்த்தாங்க, விசாரணை செய்தார்கள். 1, 2, 3 சரி, இந்த நேரத்தில் இது 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 ரைட், இப்படி எல்லாம் ரைட், ரசூலுல்லாஹோட இபாதத்தை கேட்டு அறிந்து கொண்டார்கள். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த இபாதத்துகள் குறைவானவைகள். எப்படி
ரசூலை செஞ்சுக்கிற போதா கஅன்னஹும் தக்கால்லுஹா, குறைவாக மதிப்பிட்டார்கள். அப்ப இவங்க உள்ளத்தை தேர்த்தி கொண்டார்கள் எப்படி என்று சொன்னால், ரசூலுல்லா வந்து அதே ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். எங்களை மாதிரியா? நாங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா? இல்ல. சஹாபாக்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா? இல்ல. அப்ப போன சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹுடைய காலம், அந்த காலத்திலேயே நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்துகளை பார்த்துட்டு இது போதாது, அதை குறைவாக மதிப்பிட்டார்கள். மதிப்பிட்டு போனவங்கள மூணு சாரார் மூன்று முடிவுகளை எடுத்தார்கள். எனக்கு தெரிஞ்ச செய்தி, ஒரு ஆள் என்ன சொன்னாரு, நான் வந்து என்ன செய்ய போறேன்னா இரவு முழுக்க நின்று வணங்க போகிறேன், இரவு முழுக்க நின்று வணங்க போகிறேன். அப்ப என்ன நினைக்கிறாரண்டா, ரசூலுல்லா செஞ்சோ செய்யலையோ, ரசூலுல்லா செஞ்சாங்களாண்டா காலம் முழுக்க இரவு முழுக்க நின்று வணங்கல்ல ரசூலுல்லா, அப்படி இல்லை. ரசூலுல்லா நின்று வணங்கினார்கள், தூங்கினார்கள், நின்று வணங்கினார்கள், திரும்ப அடுத்த நாள் தூங்கினார்கள், நின்று வணங்கினார்கள். இரவுல தூங்கவும் செய்வார்கள், வணக்கம் புரியவும் செய்வார்கள். ஆனா இவர் என்ன முடிவெடுக்கிறார்டா, சஹாபி போனவர் என்ன முடிவெடுக்கிறார் சொன்னா, இல்ல ரசூலுல்லா செஞ்சது கொஞ்சம் அது அவருக்கு சரி, அது அவர் வந்து என்னது முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், அவரை விட கூடுதலாக நான் செய்யணும். அந்த சிந்தனை வந்துட்டு ரசூலுல்லாட காலத்திலேயே வந்துட்டு சஹாபாக்கள்கிட்டயே வந்துட்டு, சகோதரர்களே அந்த நேரம் அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ரெண்டாவது ஆள் என்ன சொன்னார்னா, நான் பகல் காலங்களில் நோன்பு நோக்க போகிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடைமுறை செய்யவே இல்லை. எல்லா பகல்லையும் ரசூலுல்லா நோன்பு பிடிச்சாங்களா அண்டா? இல்லை, நோன்பும் பிடிச்சாங்க, நோன்பு பிடிக்காமலும் விட்டாங்க. ஆனா இவர் முடிவெடுக்கிறாரு, நான் நோன்பு பிடிக்காமல் இருக்க மாட்டேன், நோன்பு பிடிச்சுக்கொண்டே இருப்பேன் எல்லா நாளும். அப்போட சிந்தனை என்னன்னா, ரசூலுல்லாவை விட கூடுதலா நான் செய்யணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததை விட நான் கூடுதலாக செய்யணும் என்ற எண்ணம். இது ரெண்டாவது ஆள். மூன்றாவது ஆள் என்ன செய்யறாரு, நான் வந்து பெண்களை திருமணம் முடிக்கவே மாட்டேன், திருமணம் என்றது என் வாழ்க்கைக்கு தேவையே இல்லை, திருமணம் முடிக்காமல் நான் அமல் செய்ய போகிறேன். இது ரசூலுல்லா செஞ்சு காட்டியதா? இல்லை, ரசூலுல்லா திருமணம் முடித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத நேரம், வீட்டில் இல்லாத நேரம், இவர்கள் இப்படி வந்து விசாரித்து இந்த மாதிரி முடிவுகளை எடுத்து விட்டார்கள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு தெரிய வருகிறது. இது புகாரில வர ஹதீஸ். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அன்தும் உள்ளதி குல்தும் கதா வகதா, இப்படி இப்படி எல்லாம் சொன்னவர்கள் நீங்கள் தானா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, ஆமா வல்லாஹி இன்னி லஅக்ஷாகும் லில்லாஹி வஅத்காகும் லஹு, உங்களிலேயே அல்லாஹ்வுக்கு அதிகம் பயப்படுகின்றவன் நான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலேயே அல்லாஹ்வுக்கு அதிகம் பயப்படுகின்றவன் நான், உங்கள யாருமே அல்லாஹ்வுக்கு என்னை விட அதிகமாக பயப்படுகின்றவர்கள் யாருமே கிடையாது, நானே என்ன செய்கிறேன் என்று சொன்னால், ரசூலுல்லா சொல்கிறார்கள், லாக்கின்னி அசூமு வ உஃப்திர், நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பு பிடிக்காமலும் இருக்கின்றேன், வ உஸல்லி வ அர்குத், இரவிலே நின்று வணங்குகிறேன், தூங்கவும் செய்கிறேன், வ அதஸவ்வஜுன் நிசா, பெண்களை திருமணம் முடிக்கிறேன், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது சுன்னாவை புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, அவர் முஸ்லிமே இல்லை. யாரை பார்த்து சொல்ற, நான் இரவு முழுக்க நின்று வணங்க போகிறேன், பகல் முழுக்க நோன்பு பிடிக்க போகிறேன், திருமணம் செய்யாமல் அமல் செய்ய போகிறேன் என்று சொன்னவர்களை பார்த்து
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது சுன்னாவை புறக்கணிக்கின்றவர். ரசூலோட சுன்னா என்ன? இரவுல தூங்குவாரு, தொழுவாரு. இது ரசூலோட சுன்னா. அந்த சஹாபி எடுத்த முடிவு என்ன? இரவுல தூங்க மாட்டேன், நின்று வணங்க போகிறேன். அப்ப ஃபமன் ரஹிப அன் சுன்னத்தி, யார் எனது சுன்னாவை புறக்கணிக்கிறார், புறக்கணிப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையை புறக்கணிப்பது, செய்யாம விடுறது மட்டுமல்ல புறக்கணிப்பு, செய்யறதுலயும் மாற்றமாக செய்வதும் புறக்கணிப்பு. இதனை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும், சரியாக ஏனையவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அன்பான சகோதரர்களே, எனவே நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமல் எந்த வடிவத்திலே காட்டி தந்தார்களோ அத்தோடு நாங்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் எந்த அளவில் எங்களுக்கு மார்க்கத்தை காட்டி தந்தார்களோ அத்தோடு நாங்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும். அதுக்கு மேலாக ஒன்றை நாங்கள் கொண்டு வந்து சொருகிவிடக் கூடாது, அல்லது இருக்கின்ற ஒன்றை எடுத்து விடக் கூடாது, சேர்க்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது, கழிக்கவும் கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் உங்களது மார்க்கத்தை நான் பூரணமாக்கிவிட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன். பூரணமான ஒரு மார்க்கம் அல்லாஹ்வினால் பூரணப்படுத்தப்பட்டுள்ளது. எங்களை யாருக்கும் அதில் இன்னொன்றை கொண்டு வந்து சேர்த்து விட முடியாது. இன்னைக்கு சேர்க்கப்பட்டவைகள் எத்தனை, அதுதான் விதான்றது. சேர்க்கப்பட்டவைகள் எத்தனை இருக்கிறது சுபஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு இன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது சொன்னால், சாதாரணமாக சலாம் சொல்றோமே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வாசகம் ஹதீஸ்ல இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த, இப்படித்தான் நீங்க சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்ல, இந்த மூன்று முறையும் தான் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறை. இன்னைக்கு உலமாக்களிலேயே சில பேர் என்ன சொல்றாங்க, சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து, ஒரு தஆலாவை சேர்த்துட்டாங்க. சின்ன விஷயமா இது? மார்க்கத்திலே ஒன்றை நுழைவிப்பது என்பது சிறிய விஷயமா? இது குற்றம் கிடையாதா? இது பாவம் கிடையாதா? இது பிதுஅத் கிடையாதா? அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அதுல ஒரு தஆலாவை சேர்த்துட்டாங்க. ஹதீஸ் தெளிவா பார்க்கிறோம். வேறொரு சம்பவம், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இரவில் தூங்குகின்ற பொழுது ஓதுகின்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த துஆவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபி நபிக்கல்லதி அர்சல்த, வபி நபிக்கல்லதி அர்சல்த என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் கொடுக்கிறாங்க. நான் சொல்ற சரியானு பாருங்க. அந்த துஆவை சொல்லுகின்ற பொழுது இந்த இடம் வருகின்ற நேரம் வபி நபிக்கல்லதி அர்சல்த என்று சொல்லி கொடுத்த அந்த இடத்திலே பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வபி ரசூலிக்கல்லதி அர்சல்த, நபி ரசூல், கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம். வாசகத்தை அவங்க தவறுதலாக மறந்து மாற்றி சொல்கிறார்கள். வபி நபி கல்லதி அர்சல்த என்ற இடத்துல வபி ரசூலி கல்லதி அர்சல்த. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன, நான் சொல்றோமே இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய பயான், இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய சண்டை,
இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய போராட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை மாத்தி சொல்லுங்க, வபி ரசூலிக்கல்லதி அர்சல்த அல்ல, வபி நபிக்கல்லதி அர்சல்த, சொல்லி தந்ததை சொல்லுங்க. சகோதரர்களே, மார்க்கத்துடைய தூய்மை பேணப்பட வேண்டும், ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு போராட்டமும் தேவையில்லை, ஒரு தியாகமும் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததை செய்வோம், சொல்லி தராததை விட்டு விடுவோம். முடிஞ்ச விஷயம், ரசூலுல்லாஹ் சொல்லி தராதவைகளை எல்லாம் தூக்கி பிடித்து கொண்டாடுகின்றவர்கள், ரசூலுல்லாஹ் சொல்லி தராதவைகளை எல்லாம் மார்க்கமாக நடைமுறைப்படுத்துகின்றவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பள்ளிவாசல்ல யாரெல்லாம் தொப்பி இல்லாமல் தொழுகின்றார்களோ அவங்கள தொலைவிட மாட்டாங்க. சில பள்ளிவாசல்கள் தொப்பி போட்டு தொழுறதுதான் மார்க்கம், தொப்பி போட்டுதான் தொழணும் அப்படி என்று பிரச்சாரம் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு நிலைமையை காட்டித்தரவே இல்லை. தொப்பி போட்டுத்தான் தொழணும் அல்லது தொழுகை கூடாது என்ற ஒரு நிலையை தொப்பிக்கு மதிப்பளித்து, தொப்பிக்கு ஒரு கண்ணியம் கொடுத்து, தொப்பியை சுண்ணாவாக கருதக்கூடிய ஒரு நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுது. விரும்பினா போடுங்க, இல்லாட்டி விடுங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வளிக்கிறத ஹராம் பண்ணினாங்க, தாடி வளிக்கிறத ஹராம் பண்ணினாங்க, கரண்டை காலுக்கு கீழே அணியாதீர்கள் என்று சொன்னாங்க. இந்த தொப்பிக்கு சண்டை பிடிக்கின்ற பள்ளிவாசலுக்குள் தாடி வலிச்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல்ல நிர்வாகிகளே தாடி வலிச்சவங்க, தாடி ஷோட் பண்ணது வேற கதை, தாடிய வலிச்சவங்க, தாடிய வலிச்சவங்க நிர்வாகத்தில் இருக்கின்றார்கள். தொப்பி போடுங்க என்று இவங்க பிரச்சாரம் செய்கிறார்கள். பாருங்க, பிதுஅத்து அதாவது ஒருவர் சுன்னா அல்லாத ஒன்றை சுன்னாவாக நினைச்சு செய்தால், மார்க்கமாக நினைத்து செய்தால் அது பிதுஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து, தஆலா என்று சொல்லணும் என்று அதுதான் மார்க்கம் என்று ஒருவர் நடைமுறைப்படுத்தினால் அது பிதுஅ, தெளிவான பிதுஅத். அதே மாதிரி தொப்பி போடுறது பிதுஅ இல்ல, தொப்பியை அணிவது பிதுஅத் கிடையாது, ஆனா தொப்பி போட்டு தொழுவதுதான் மார்க்கம், இல்லாட்டி தொழுக கூடாது என்று நினைச்சார் என்றால் அதை இபாதத்தாக செய்தால் அது பிதுஅ. ரசூலுல்லாஹ் காட்டித்தராத வணக்க முறை. அன்பான சகோதரர்களே, இது போன்றுதான் அத்தனை விஷயங்களும். நீங்க பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தில ஒவ்வொரு அமல்லையும் ஒவ்வொரு இபாதத்திலையும் உள்ள பிதுஅத்துகளை பட்டியலிட்டால் சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் காட்டித்தந்தது எங்கோ இருக்கிறது. இன்னைக்கு நாங்க எங்கட ஊர்களில் பெரிய தாய் பள்ளி வாசல்களில் நடப்பவைகள் எல்லாம் வேறெங்கோ இருக்கின்றது. இதை நாங்கள் பேசக்கூடாதா? இதை நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடாதா? இதை நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடாதா? நபி வழி இது, புது வழி இது, இது பிதுஅ, இது சுன்னா, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள், இது ஏற்றுக்கொள்ளப்படாதவைகள், பேசக்கூடாதா? அன்பான சகோதரர்களே, நாங்கள் சொல்றதுல பிழை இருந்தா, நாங்க சொல்ற பேச்சில பிழை இருந்தால், நாங்கள் சொல்லுகின்ற ஹதீஸ்ல பிழை இருந்தால் தாராளமா யாருக்கும் சுட்டி காட்டலாம். மௌலை பேசினாரு அல்லது மௌலைமார்கள், தௌஹீத் மௌலைமார்கள், குர்ஆன் சுன்னா மௌலைமார்கள் இப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க, இதுக்கு இது பதில், இதுக்கு இது பதில் என்று தாராளமா பேசலாம். எது பிழையோ அதை நாங்கள் சரி செய்து கொள்வோம். சகோதரர்களே, இது ஒரு சிறிய விஷயம் கிடையாது, இது விளையாட்டு விஷயம் கிடையாது, மார்க்கம். இன்றைக்கு ஜனாசாக்கள்ல நடக்கின்ற கொடுமைகள், ஜனாசாக்கள்ல நடைபெறுகின்ற பிதாக்கள், அன்பான சகோதரர்களே, நாங்கள் ஒரு ஜனாசாக்கு போறோம், ஜனாசால நடக்கிற பிதத்திலே மட்டும் பட்டியலிட்டாலே
ஒரு மணி தியாகத்துக்கு மேல பிடிக்கும் விதத்தில் சொல்லி முடிக்கிறது. புகுந்தவைகள், நபி வழியில் இல்லாதவைகள், நபி காட்டி தராதவைகள், குர்ஆன் சுன்னாவிலே வராதவைகள், ஆதாரங்கள் இல்லாதவைகள். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, காட்டி தந்தாங்க, அதை மட்டும் செஞ்சோம்னா நாங்களும் தப்பி நீங்களும் தப்பி, முடிஞ்ச விஷயம். நடக்கிறது என்ன, ரசூலுல்லாஹ் காட்டி தராதவைகளை உதாரணத்துக்கு பாருங்களே, ஒன்று ரெண்டு சொல்கிறேன். நாங்க ஒரு ஜனாசா தொழுகையில கலந்து கொள்றோம். ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கின்ற போது அங்கே உலு செய்துட்டு வரும் வரைக்கும் நாங்க காத்துக்கொண்டிருப்போம், சஃப்ல காத்துக்கொண்டிருக்கிறோம். அதுல மௌலை என்ன செய்வாருன்னா குல்ஹு அல்லாஹ் ஓதுவார். குல்ஹு அல்லாஹ் வஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். ஓதுறாங்களா? இங்க ஓதுறாங்களா? சரிதானே? மற அது முடிய குல் அவுது பிரபில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக், அது சரிதானே? அப்புறம் குல் அவுது பிரபின் நாஸ், மலக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், இப்படி ஓதுறது சரியா இல்லையா? சொல்லுங்க பாம், இப்படி ஓதுறது சரியா இல்லையா? சில பேர் நினைக்கிறாங்க, அடே குல்லா ஓதுறது பிழையா, குல்லவுது பிறப்பில் பலக் ஓதுறது பிழையா, குர்ஆனத்தானே ஓதுறோம் பிழையா என்று நினைக்கிறார்கள். நாங்க பிழை என்று சொல்கின்ற பொழுது திருப்பி கேட்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விடயங்களை எந்தெந்த இடத்திலே செய்யுமாறு சொன்னார்களோ அந்தந்த விஷயங்களை அந்தந்த இடங்களில் செய்ய வேண்டும். எந்தெந்த இடங்களில் எதை எதை செய்யாமல் விட்டார்களோ அந்தந்த இடங்களில் அவை அவையை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் வந்து அதான் சொல்றதுக்கு முன்னால ஒரு ஆள் ஆயத்துல் குர்சி ஓதுறாரு. الله لا اله الا هو الحي القيوم لا تاخذه سنه ولا نوم. பாங்க நேரம் மைக்ல ஸ்பீக்கர்ல என்ன போகுது? ஆயத்துல் குர்சி போகுது. ஆயத்துல் குர்சி முடிஞ்ச உடனே அல்லாஹு அக்பர் பாங்க போகுது. இப்ப ஏற்கனவே குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதினா பிழையா, குல் அவுது பிரபில் ஃபலக் ஓதினா பிழையா, குல்லாவது பேர் பின்னா சோதினா பிழையா, குர்ஆனத்தானே ஓதுறோம் பிழையா? ஆயத்துல் குர்சி பாங்குக்கு முன்னுக்கு ஓதுறாரு முஅஸ்ஸின், பிழையா? பிழை. இங்க பிழை என்று விளங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதானை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, அதான் சொல்லுவதை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அதானுடைய வாசகங்களை மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதானுக்கு முன்னுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கல. ஒரு ஆள் ஆயத்துல் குர்சி ஓதுவாரு, இன்னொரு ஆள் சூரத்துல் பக்கராவே ஓதுவாரு. ஏ குர்ஆன் தானே, மார்க்கம் கேலி கூத்தாகிவிடும். அன்பா சகோதரர்களே, இதே போன்று நான் இன்னும் சொல்கிறேன் விளங்குவதற்காக வேண்டி. நாங்க தொழுகையில சுஜூதுல என்ன ஓதணும், ருகூல என்ன ஓதணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு துஆக்களை, பிரார்த்தனைகளை, அவுராதுகளை, அஸ்கார்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். நாங்க அதுபடி நாங்க செய்யறோம். தொழுகையில ருகூல என்ன ஓதுறோம், சுஜூதுல என்ன ஓதுறோம். ஒரு ஆள் இதே குல் ஹுவல்லாஹு அஹத கொண்டு வந்து சுஜூதுல ஓதுறாரு, குல் அவுது பிர்ரில் ஃபலக் சுஜூதுல ஓதுறாரு, குல்லவுது பிறப்பின் ஆசை குணம் வந்து சுஜூதுல ஓதுறாரு. ஏற்கனவே சொல்லும் போது குர்ஆன ஓதுறது பிழையா, குல்ஹுவல்லாஹு ஓதுறது பிழையா, குல்லவுது பிறப்பில் போல ஓதுற பிழையா என்று கேட்டவர்கள் எல்லாருமே சுஜூதுல குல்ஹுவல்லாஹு ஓதுற பிழை, குல்லவுது பிறப்பில் போல ஓதுற பிழை, குல்லவுது பிறப்பின் ஆசை ஓதுற பிழை என்றுதான் சொல்லுவார்கள். எனவே மார்க்கம் வந்து எங்களுக்கு சொந்தமானதல்ல.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்களா செய்வோம், காட்டி தரலையா விட்டு விடுவோம். யாராவது ஒரு மௌலவி இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற யாராவது ஒரு மௌலவி முடியுமென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது அவருடைய காலத்திலே ஒரு ஜனாசா நடைபெற்று அந்த ஜனாசா தொழுவிக்கப்படுவதற்கு முன்னால் மக்கள் உலு செய்கின்ற அந்த நேரத்திலே குல்ஹுவல்லாஹு அஹத் ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், குல்லவுது பிர்பில் ஃபலக் ஓதினார்கள், குல்லவுது பிர்பில் நாஸ் ஓதினார்கள் என்று ஏழு மணி காட்டுங்க. நாங்களும் செய்யறோம். அடுத்த ஜனாசாக்கு முதலாவது செய்யறது யாரு? நாங்க செய்வோம். எங்கட மோளை செய்வாரு, வந்து குல்லுவல்லாஹு அல்லாஹு சம்மந்தம் ஓதுவார். ஏன்னா ரசூலா செஞ்சாதானே, ரசூலா செஞ்சாங்க, நாங்க செய்வோம். செய்யலையா, நாங்க செய்யவே மாட்டோம், செய்ய விடவும் மாட்டோம். அன்பான சகோதரர்களே, இதுதான் விஷயம். இது மாதிரி நான் கேட்கிற அன்பான சகோதரர்களே, இப்படி சொல்ற நேரம் கொஞ்சம் பேர் கேட்கிறாங்க, அப்ப எங்கட உலமாக்கள் குர்ஆன் சுன்னா உலமாக்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து தொழுகை முறையை சொல்லி கொடுக்கற மட்டும் சரியானு கேட்பாங்க. முதலாவது தக்பீருக்கு பின்னால இதை சொல்லணும், ரெண்டாவது தக்பீருக்கு பின்னால இதை சொல்லணும், மூன்றாவது தக்பீருக்கு பின்னால இதை சொல்லணும், நான்காவது தக்பீருக்கு பின்னால இதை சொல்லணும். இது வந்து கற்றுக் கொடுப்பது, சொல்லிக் கொடுப்பது, சுன்னாவை ஞாபகப்படுத்துவது. இதை யாராலும் பிளேண்டுவாங்களா? இதை யாராலும் பிளேண்டுவாங்களா? அதை அவங்களும் செய்வார்கள். அதை நாங்க பிளேன்னு சொல்வது கிடையாது. அதுல நாங்க எதை பிளேன்றோம் என்றால், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸி முத்கலஹு வஅஸ்லஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் என்று வருகின்ற முழுமையான துஆயிக்குதே, அதை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், குறைஞ்சபட்சம் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்றாவது சொல்லிக் கொள்ளுங்கள். எத்தனை ஆயிரம் ஜனாசா புழுந்தாலும், எத்தனை நூறு ஜனாசாக்கள் புழுந்தாலும், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அதுக்கு அங்கே பாடமே இல்லை, அந்த மௌலை சொல்லிக் கொடுக்கிறதும் இல்லை. அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, ஏண்டா பொதுமக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க அவ்வளவுதான் துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த துவா அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. எது இல்லாமல் போகுது? சுன்னத்து இல்லாமல் போகுது. அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹுக்கு பிறகு பெரியோர் துவா இருக்கிறது, மறைக்கப்படுகிறது. குறைஞ்சபட்சம் இப்படியாவது சொல்லணும், குறைஞ்சபட்சம் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்றாவது சொல்லுங்கள் என்ற மாதிரி, குறைஞ்சபட்சம் இப்படி சொல்றவங்க குறைஞ்சபட்சம் இப்படியாவது சொல்லணும். இது ஒரு நீண்ட துவா. அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபி வஆஃபு அன்ஹு என்று ஆரம்பிச்சு நீண்ட துவா இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் கட்டாயமாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு இப்ப உங்களை யாரும் பாடம் இல்லாமல் இருக்கலாம். இப்ப உங்களுக்கு ஒன்றுமே சொல்லாம விடுறதை விட அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்றாவது சொல்லிக்கொள்ளா, அது என்ன பின்னால் ஒரு துவா ஈக்கு மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தெளிவாவது இருக்கும். அன்பான சகோதரர்களே, எனவே நாங்க சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டிய, சுன்னத்தை வளர்க்க வேண்டிய எவ்வளோ தேவைகள் இருக்கிறது. சுன்னாவுக்கு சம்பந்தமே இல்லாம குல்ஹுவல்லாஹு ஓதி கொண்டிருக்கிறார், சுன்னாவுக்கு சம்பந்தமே இல்லாம செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்படியே போனோம்ண்டா, கபரடிக்கு போறோம்னு சொன்னால் சுன்னா, கபரடிக்கு போற நேரம் நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியார் தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நாங்க என்டர் ஆகுற நேரம் ஓதுற துஆ இருக்குது. அதையெல்லாம் கற்றுக் கொடுப்பதும் கிடையாது, அதெல்லாம் இல்லை. அது சுன்னால உள்ளதை வந்து கணக்கெடுக்கவே மாட்டாங்க. சுன்னால உள்ளது அதை கணக்கெடுக்கவே மாட்டார்கள். சுன்னால இல்லாத எத்தனையோ பிதாக்களை, புதுமைகளை கபரடியிலே அரங்கேற்றுவார்கள். இந்த கொடிசடிகளை கொண்டு நட்டுவாங்க, இது சுன்னா நினைக்கிறீங்களா? மண்குழிய வந்து, மண்கட்டிய வந்து கண்ணத்திலே வைப்பார்கள், இது சுன்னா நினைக்கிறீங்களா? கட்டை அவிழ்த்து விடுவார்கள், இது சுன்னா நினைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா
வேதனை செய்யப்படுவதை உணர்ந்து ரசூலுல்லாஹ் செடியை வைத்த ஹதீஸ் வருகிறது, சஹியான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த செடியை வைக்கின்ற பொழுது நான் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறேன், இவருக்கு இந்த செடி இதிலுள்ள ஈரம் காய்கின்ற வரைக்கும் ஒருவேளை வேதனை குறைக்கப்படலாம். இது எல்லா ஜனாசாவுக்கும் உள்ளது என்று சொல்லவும் இல்லை, எல்லா ஜனாசாக்களுக்கும் ரசூலுல்லாஹ் செடிகளை வைக்கவும் இல்லை. சகோதரர்களே, ஏன் உங்களை இந்த உலமாக்கள் வந்து இந்த ஹதீஸை பார்த்தது கிடையாதா? இந்த ஹதீஸ்ல என்ன வாசகம் வந்திருக்கிறது என்பது தெரியாதா? அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த செடியை வைப்பது உண்மையிலேயே வேதனை குறைக்கும் என்றிருந்தா ரசூலுல்லாஹ் அத்தனை ஜனாசாக்களும் அதை வச்சுக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லா ஜனாசாக்களுக்கும், ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகும் சஹாபாக்கள் அந்த நடைமுறையை செய்திருக்க வேண்டும், வரவே இல்லை. அன்பான சகோதரர்களே, இப்படி எத்தனை பிஸ்மில்லாஹி வஆலா மில்லத்தி ரசூலில்லா என்று ஜனாசாவை வைக்க வேண்டும் கபர்ல. இது சுன்னா, இதை செய்தது காணாம். சுன்னாவை செய்வது கிடையாது, நபி வழியை ஹயாத்தாக்குவது கிடையாது, நபி வழியில் இல்லாத ஏராளமான காரியங்கள். யாசின் ஓதுறாங்க, தல்கீன் ஓதுறாங்க, கபூர்ல இறங்கி அதானும் சொல்றாங்க, கபூர்ல இறங்கி அதானும் சொல்றாங்க. கொஞ்சம் விட்டா தொழுகையும் நடத்திடுவாங்க. அன்பான சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது கபூர்ல இறங்கி அதான் சொன்னார்களா? கபூர்ல இறங்கி அதான் சொல்லுமாறு சொன்னார்களா? யாராவது ஒரு சஹாபி கபர்ல இறங்கி அதான் சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்களா? சகோதரர்களே, அப்ப நடக்காத காரியங்கள், காட்டித்தராத காரியங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயமாக சுபஹானல்லாஹ். ஜனாசாவிலேயே இன்னொரு செய்தியை சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்னஉ தஆமன் லி ஆலி ஜஃபர். ஜஃபர் அலியல்லாஹு அன்ஹு மரணித்த போது ஜஃபருடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் உணவு சமைத்து கொடுங்கள். குடும்பத்தார், மனைவி பிள்ளைகள், வீட்டிலே உள்ளவர்கள் உணவு சமைத்து கொடுங்க. ஏண்டா, அவங்களுக்கு வேறு சோழிகள் இருக்கிறது, அவங்க கவலையோடு இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊர் முழுக்க சாப்பாடு போடுவாங்க, வெளியூர்களில் இருந்து வருகின்றவர் அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. மூன்று நாளைக்கு துக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? மூன்று நாளைக்கு துக்கம் அனுஷ்டிப்பது சுன்னா. ஒருவர் இழந்து விட்டால், அது கணவனை இழந்த ஒரு பெண்ணாக இருந்தால் 4 மாசம் 10 நாள். இந்த 3 நாள் துக்கம் அனுஷ்டிக்கின்றவர்கள், அவர்களுக்கு நாங்கள் 3 நாட்கள் சாப்பாடு கொடுக்கணும். யாரு? ஜனாசா வீட்டுடையவர்கள், அவர்களுக்கு ஜனாசா வீட்டில் இல்லாதவர்கள் கொடுக்கணும் சாப்பாடு. அந்த சுன்னா இன்னைக்கு எந்த ஊர்ல, எந்த ஊர்ல, எந்த ஏரியால நடைமுறையில இருக்கிறது? ஆனா ரசூலுல்லா காட்டித்தராத கத்தம், 3-ஆம் நாள் கத்தம், 7-ஆம் நாள் கத்தம், 10-ஆம் நாள் கத்தம், 13-ஆம் நாள் கத்தம், 40-ஆம் கத்தம், வருஷ கத்தம் ரசூலுல்லாஹ் காட்டித்தந்தவைகளா? ரசூலுல்லாஹ் அவங்கட மகள் மரணித்த போது கத்தம் கொடுத்தார்களா? மனைவி மரணித்த போது கத்தம் கொடுத்தார்களா? சஹாபாக்கள்ல எத்தனை பேர் மரணித்தார்கள்? ஜஃபர் அலி அல்லாஹ்வோடு மரணித்தார்கள், கத்தம் கொடுத்தார்களா, காட்டித்தந்தார்களா? எதை செய்யுமாறு சொன்னார்களோ அதை விட்டு விட்டார்கள், அதை கணக்கெடுப்பதே இல்லை. எதை காட்டித்தரவில்லையோ அதை மார்க்கமாக, இபாதத்தாக, பக்தியோடு செய்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, எனவே பிதுஅத்துகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, பிதுஅத்துகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எது காட்டித்தரப்படவில்லையோ அவைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன.
எது காட்டி தரப்பட்டதோ அது இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அன்பாத சகோதரே, அதானுடைய விஷயத்தை சொன்னேன். அதான்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா சமிஅதுல் முஅத்தின ஃபகூலு மிஸ்லமா கால். முஅத்தின் பாங்கு சொல்கின்ற பொழுது, அதான் சொல்கின்ற பொழுது, முஅத்தின் எதை சொல்கிறாரோ அதை போன்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஹையல் ஸலா ஹையல் ஃபலா, அதுக்கு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, அதையும் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்கள், நீங்க என் மீது சலவாத்து சொல்லுங்கள். எப்ப? அதான் முடிந்த பிறகு. எங்கடவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அதானுக்கு முன்னாலேயே சலவாத்தை கொண்டு வச்சிட்டாங்க. அதானுக்கு பிறகுதான் சலவாத்து. இது ரசூல்ல நபி வழி, ரசூல்ல காட்டி தந்தது. ஒரு லைஃபான ஹதீஸ் கூட இல்லை. அதாவது அதானுக்கு முன்னால சலவாத்து சொல்லுவதற்கு சொன்னாங்களா இல்லையா? எங்க உலமாக்கள் உட்பட அதானுக்கு முன்னால சலவாத்தை சொல்லி கொடுத்தார்களா இல்லையா? இன்றைக்கு நிறைய இடங்கள் அது இல்லாமல் போய்விட்டது, அல்ஹம்துலில்லா. அன்பான சகோதரர்களே, அப்ப என்ன சிந்தனை? மார்க்கத்தை எங்கிருந்து எடுக்கிறோம்? அப்ப என்ன என்றால், பிதுஅத்தை வளர்ப்பதற்காக வேண்டி பாடுபடுகிறார்கள், சுன்னத்தை புதைக்கின்றார்கள், சுன்னத்தை இல்லாமல் ஆக்குகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இது நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், எங்களுடைய சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய விஷயம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு நாங்கள் மாற்றம் செய்யக்கூடாது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல வடிவங்களில் சொல்லி தருகிறான். சூரத்து நூர் எடுத்து பாருங்க, 63வது வசனம், فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்கின்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன் துசீபஹும் ஃபித்னா, அவர்களுக்கு சோதனை வந்து விடக்கூடும். அவ் யுசீபஹும் அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையும் வரக்கூடும். யார ரசூலுல்லாஹ் சுன்னாவுக்கு மாற்றம் செய்கின்றார்களோ அவங்களுக்கு இந்த எச்சரிக்கை என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அதே போன்றே சூரத்துல் கஹ்ஃப்ல 103வது வசனம், 104வது வசனம், குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா, அமல்கள் செய்கின்றவர்கள்ல நஷ்டவாளிகள் யார் என்பதனை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? அல்லதீன வல்ல ஸயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் அவருடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிவடைந்து விட்டது. வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்னா, அவர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் நல்ல காரியம்தான் செய்கின்றார்கள், நல்ல அமல்களைத்தான் செய்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்களோட அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்து விட்டது. இவர்கள் தான் அமல் செய்து நஷ்டம் அடைந்தவர்கள். அல்லாஹ் சொல்றார். இதே போன்று அதீஉல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ் வ அதீஉர் ரசூல் வ லா துபுதிலு அமாலகும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உங்கள் அமல்களை நீங்கள் பாழாக்கிக் கொள்ள வேண்டாம். அமல் 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 என்று நபி காட்டித்தராத அமல்கள், நபி சொல்லித்தராத அமல்கள், இஸ்லாத்திலே இல்லாத அமல்கள். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், ஒருத்தர் ஒரு அமல் செய்கிறார், அந்த அமல் நமது மார்க்கத்திலே கட்டளையிலே இல்லாத ஒன்று என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஃபஹுவ ரத்துன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக சொல்லி தந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இவற்றை கட்டாயம் பேச வேண்டும், இவற்றை நாங்கள் உணர்த்த வேண்டும், இவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னமா அலைனா அல் பலாகுல் முபீன், தெளிவாக எத்தி வைக்கிற எங்கட பொறுப்பு. உங்களோட வீட்டுக்குள்ளேயே பிது செய்கின்றவர்கள் இருப்பார்கள். உங்களோட மாமா, உங்களோட மாமி, உங்களோட மச்சான், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், ஏன் உங்களுடைய மகன், உங்களுடைய தந்தை. அன்பாஸ் அவர்களை, விதத்துக்கு என்ன தண்டனை? விதத்துடைய இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை?
மறுமையிலே எங்க போவார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அனைத்து புதுமைகளும் வழிகேடு, பிதத்துகள் அனைத்து பிதத்துகளும் வழிகேடு, அனைத்து வழிகேடும் நரகத்துக்கு இட்டு செல்லும். ஒருத்தர் பிதத் செய்கிறார் என்றால், அமல் அல்லாதவைகளை அமலாக கருதி அமல் என்று நினைத்து செய்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் அவருடைய சொல்லில் இல்லை, செயலில் இல்லை, அங்கீகாரத்தில் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை, அங்கீகரிக்கவும் இல்லை. இப்படியான ஒன்றை அமலாக ஒருவர் செய்கிறார் என்றால் அவர் பிதத்து செய்கிறார், வழிகேட்டை செய்கிறார், நரகத்துக்குரிய செயலை செய்கிறார். அன்பான சகோதரர்களே, இரவு முழுக்க நின்று வணங்குகின்றவர் பார்த்து நீ என்னை சார்ந்தவன் அல்ல, நீ முஸ்லிமே இல்லை, உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அன்பான சகோதரர்களே, இதிலே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடைசியாக அன்பான சகோதரர்களே, இந்த தலைப்பு ஒரு நீண்ட தலைப்பு, ஒரு பரந்த தலைப்பு. இந்த தலைப்புக்குள் ஏராளமான விஷயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கிறது. நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பேசப்பட்டு தெரிந்த விஷயங்கள். அன்பான சகோதரர்களே, இதுல கடைசியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற விஷயம் என்னென்றால், பிதத்வாதிகள் இருக்கின்றார்கள், பிதத் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இவர்களோடு எங்களுடைய தொடர்புகள் எப்படி இருக்க வேண்டும்? சில பேர் என்ன செய்வாங்கடா, இவன் பிதத்வாதி, ரசூலுல்லாஹ்வுக்கு முரணா போறவர், நான் இவனுக்கு சலாம் கூட சொல்ல மாட்டேன் என்று சலாமும் சொல்லாம, சொல்ற சலாத்துக்கு பதிலும் சொல்லாம இருக்கிற நடைமுறைகளை சில ஊர்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இல்லை, நாங்கள் சலாம், நாங்கள் அவங்கள முஸ்லீம் இல்லைன்னு சொல்லலை, முஸ்லீம் தவறு விடுறாங்க, பிழை விடுறாங்க, பிதத் செய்கிறார்கள், அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நாங்கள் அவர்களை தெளிவான சுன்னாவின் பக்கம் அழைக்கின்ற கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அன்பந்த சகோதரர்களே, நாங்கள் அவர்களை அழைக்க வேண்டும். இதுதான் சுன்னா. நீங்க செய்கின்ற அமல்கள் ரசூலுல்லாஹ் செய்தவைகள் தான் என்று நீங்க காட்டினீங்கன்னா நாங்களும் செய்ய தயார். நீங்க எவைகள் எல்லாம் பிதத்தாக செய்றீங்களோ அதை நாங்க சொல்றோம், அது ரசூலுல்லாஹ் செய்யாதவைகள், ரசூலுல்லாஹ் காட்டி தராதவைகள், ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்காதவைகள், மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதவைகள் என்று நாங்க சொல்றோம். இல்லவாப்பா, இங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமலை செஞ்சிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் செய்யுமாறு சொல்லிக்கிறாங்க, இந்த சஹாபி செய்ய ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிக்கிறாங்க, இங்க பாருங்க நீங்க காட்டினீங்கன்னா நாங்களும் நீங்களும் ஒன்று. அவ்வளவுதான், நாங்களும் நீங்களும் ஒன்று. நாங்க சொல்றோம், நீங்க செய்கிற இன்னின்ன காரியங்கள், இன்னின்ன அமல்கள், இவைகளுக்கு மார்க்கத்துடைய அங்கீகாரம் இல்லை, ரசூலுல்லாஹ் செய்யவில்லை, ரசூலுல்லாஹ் காட்டித்தரவில்லை, ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை, மார்க்கத்துக்கு தொடர்பே இல்லை, இது பிதத், இதை செஞ்சா நன்மை கிடைக்காது, இதை செஞ்சா வழிகேடு, இதை செய்தால் நரகம் தான் கிடைக்கும், ரசூலுல்லாஹ் ஹதீஸின் பிரகாரம் சொல்றோம், மனோச்சை அல்ல. எது சரியோ அதுல ஒன்றுபடுவோம். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய தாவா, எங்களுடைய பிரச்சாரம், எத்தி வைக்கின்ற அந்த முறைகள், அணுகுமுறைகள், இவற்றை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சொல்கின்ற அனைத்தும் உண்மையான செய்திகள், ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகள், ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைகள். அன்பான சகோதரர்களே, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்ப ஒரு பிதத் பள்ளிவாசல்ல தொழுகை நடக்குது, பிதத்தான அமைப்பிலே தொழுகை நடைபெறுகிறது. உதாரணத்துக்கு நீங்க சுப தொழுகை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சுப தொழுகைக்கு வந்து நீங்க என்ன செய்யறீங்கன்னா, பக்கத்தில் உள்ள ஒரு பிதத்தான பள்ளிக்கு போறீங்க. சுப தொழுகையில குனூத் தோதுறது முதலாவது நீங்க தீர்மானிங்க. தெரியாமல் இருந்தால் தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். சுப தொழுகையில குனு தோதுறது சுன்னாவா பிதாவா? எங்களுக்கு நல்லா தெரியும், இது சுன்னா அல்ல, சுன்னாவில் இல்லை, இது தெளிவான பிதா, எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க என்ன செய்யறோம் என்றால், எங்களுடைய சில பேர் என்ன செய்வார்கள் என்றால்,
சுபஹ் தொழுகைக்கு போவாங்க. அங்கே பிதுஅத்து நடைபெறும். இமாம் குனூத் ஓதுவாரு. பிதுஅ என்று நல்லா தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நல்லா தெரியும். மார்க்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நன்றா தெரியும். அதனால போனவர் என்ன செய்யறாருண்டா, கையை விடுறாரு. இமாம் பிதுஅத் செய்யறாரு. மௌமூம்கள்ல நிறைய பேர் அந்த பிதுஅத்தை பின்பற்றி தொழுது கொண்டிருக்கிறாங்க. அவர்களும் குனூத்துக்காக கையை உயர்த்தி இருக்கின்றார்கள். இந்த குர்ஆன் சுன்னாவை விளங்கினவர் என்ன செய்யறாருண்டா, கையை உட்டிக்கிறாரு. அந்த இமாம் ஒரு 3 நிமிஷம் ஓதுறாரு வைங்களே, குனூத்து ஒரு 3 நிமிஷம் ஓதுறாரு. இமாம் ஓதி முடியும் வரைக்கும் இவர் என்ன செய்யறாரு, என்ன செய்யறாரு, தொழுது கொண்டிருக்கிறவர் என்ன செய்யறாரு, அவரு செய்யற காரியத்துக்கு பேர் என்ன தெரியுமா, ஒத்துழைப்பு. நான் தான் ஓதல்ல, நீங்க ஓதுங்க வாப்ப, நான் 3 நிமிஷம் வெயிட் பண்றேன். ஓதுங்க ஓதுங்க ஓதுங்க, இவர் வெயிட்டிங், நீங்க ஓதுங்க. நீங்க ஓதி முடியும் வரைக்கும் நான் பேசாம இருக்கிறேன், நீங்க ஓதுங்க. அப்ப உங்களுக்கு பில நீங்க செய்ய மாட்டீங்க, ஆனா நீங்க என்ன செய்வீங்க, ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். இஸ்லாத்துல வந்து 2 பகுதி இருக்குது. பாவம் செய்வது என்பது ஒரு பகுதி, பாவத்துக்கு ஒத்துழைப்பது என்பது இன்னொரு பகுதி. ரெண்டுமே கூடாது. பாவம் செய்யறதும் கூடாது, பாவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவதும் கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், பாவத்துக்கு துணை நிற்க வேண்டாம். பாவம் பிதுஅ என்பது பாவம், அது வழிகேடு, அது நரகத்துக்குரிய செயல் என்றால் தெளிவானது பாவம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தஆவனு அலல் இஸ்ம், பாவத்துக்கு துணை போக வேண்டாம். நீங்க 3 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா, அந்த 3 நிமிஷம் நீங்க ஒத்துழைப்பு வழங்குகிறீர்கள், இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு அமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் பிரதானமாக 2 நிபந்தனைகள். ஒன்று, இஹ்லாஸ், உள தூய்மை. அல்லாஹ்வுக்காக என்று செய்யறது மனிதனுக்கு காட்டுறதுக்காக வேண்டி செய்யறில்ல, உள தூய்மையோட இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக என்று செய்வது, இது முதலாவது நிபந்தனை. ரெண்டாவது என்ன, ரெண்டாவது என்ன, ஒரு அமல் அல்லாஹ்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு நபி வழியில் செய்ய வேண்டும், நபியை பின்பற்றி செய்ய வேண்டும், நபி காட்டி தந்த முறைப்படி செய்ய வேண்டும். இந்த ரெண்டும் இல்லையா, ரெண்டில் ஒன்று இல்லையா, அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்ப இமாம் தொழுகிறாரு, ஒரு அமலை செய்கிறாரு, அவட்ட இஹ்லாஸ் சீக்கிதோ இல்லையோ தெரியாது. இஹ்லாஸ் சீக்கிரண்டே வச்சுக்கொள்வோம், எது இல்ல, நபி வழி இல்ல, நபி வழி இல்ல, நபி வழி இல்லாத இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அன்பான சகோதரர்களே? எனவே நாங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், சுன்னத்தான முறையிலே, சுன்னத்தான முறையிலே தனியாக தொழுவது, பித்அத்தான முறையிலே ஜமாஅத்தாக தொழுவதை விட சிறந்தது. ஏண்டா பிதுஅத்துக்கு நன்மை இல்லை, தனியா தொழுதா நன்மை, சுன்னத்தாக. அன்பா சகோதரர்களே, எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிதுஅத் என்றால் என்ன என்பதை விளங்க வேண்டும். பிதுஅத்தால் எத்தனை சுன்னத்துக்கள் பாழாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை சுன்னத்துக்களை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்க வேண்டும். நாங்கள் பிதுஅத் உள்ள அத்தனை இடங்களையும் எடுத்து பாருங்கள், அந்த இடத்துல எத்தனையோ சுன்னாக்கள் புதை குழியில் போடப்பட்டு கொண்டே இருக்கின்றது, மிதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு பிதாவையும் எடுத்து பாருங்க, அந்த பிதத்துக்கு பின்னால எத்தனையோ சுன்னாக்கள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். கூட்டு துவா ஓதுகின்றார்கள், தொழுகைக்கு பின்னால 5 நேர தொழுகைக்கு பின்னால கூட்டு துவா ஓதுகின்றார்கள். நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்கள், ஃபர்லான தொழுகைக்கு பின்னால இந்த துவாக்களை தான் ஓதணும். இது நபி வழி, ரசூலுல்லாஹ் செய்தது, ரசூலுல்லாஹ் செய்யுமாறு சொன்னது, ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சது. இன்னைக்கு பித்ஆ நடக்கிற பள்ளிகளில்
இது நடக்குதா? இந்த ஓதல்கள், இந்த துஆக்கள் மொழியப்படுகிறதா? இந்த சுன்னா இழக்கப்படுகிறதா அல்லது நடைமுறையில் வருகிறதா? அன்பான சகோதரர்களே, இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். பிதுஆக்களினால் இன்றைக்கு நடக்கிறது, சுன்னாக்கள் இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் பிதுஆக்களை பிதுஆக்களாகவே விட்டு வைப்போம். எவைகளெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களோ, செய்து காட்டினார்களோ, அங்கீகரித்தார்களோ, அவற்றை மாத்திரம் நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.